Garu, Musyar, Mantu, Abdur, Winari, Hakka, Alek, Lebino. வாய்ப்பு நன்றி குறைந்த காலம் இருப்பதால் நான் வேகமாக என்னுடைய உரையை ஆற்றலாம் என்று நினைக்கின்றேன் முதலிலே புத்த சாசனம் சமயம் கலாசார அமைச்சர் கௌரவ விதுர விக்ரமநாயக் அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்று நான் பார்க்கின்றேன் சிறுபான்மையை சார்ந்த பலருமே அவர் மீது குற்றம் சுமத்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவருக்கு நானே நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி பலருக்கும் எழலாம் எங்களுடைய பொத்துவில் பிரதேசத்தில் முகுது மகா விஹார என்கின்ற ஒரு பிரசித்தமான ஒரு இடம் ஒரு தொல்பொருள் இடத்துக்கு சொந்தமான ஒரு இடம் இருந்தது அந்த இடத்தை சுற்றி பல்வேறு பிரச்சனைகள் எழுந்தன அந்த இடத்தில் வாழ்கின்ற மக்கள் ஏறத்தாழ 450 குடும்பங்களை எழுப்ப வேண்டும் என்பதான சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன இத்தகைய ஒரு நிலையிலே இந்த விடயங்கள் சம்பந்தமாக கௌரவ அமைச்சர் விதுர விக்ரமநாயக் அவர்களிடம் நான் இந்த நிலைமைகளை உண்மையை எடுத்து சொன்னேன் ஆதாரங்களுடன் எனவே ஆரம்பத்தில் அவர் இருந்த நிலைப்பாட்டிலிருந்து ஆதாரபூர்வமான தகவல்கள் அவரை அணுகி அவருடன் பேசிய காரணத்தினால் அந்த விடயங்களை அவர் உணர்ந்து கொண்டு இன்று அந்த பகுதியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு இனத்திற்கும் எந்த ஒரு மதத்திற்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் சுமூகமான முறையிலே அந்த மூது மகா விகார என்கின்ற அந்த பிரச்சனையை தீர்த்து ஒரு வர்த்தமானி அறிவித்தலூடாக அங்குள்ள மக்கள் அவர்களுடைய வாழ்விடங்களில் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்து தந்ததோடு அந்த பகுதியை மிகவும் பிரசித்தமான ஒரு புனித பூமியாகவும் பிரகடனப்படுத்தி தந்திருக்கின்றார் எனவே கௌரவ அமைச்சர் விதுர விக்ரமநாயக் அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் இதே சமயத்திலே நான் அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு சில விடயங்களை கொண்டு வரலாம் என்று இருக்கின்றேன் குறிப்பாக இந்த தொல்பொருள் என்கின்ற ஒரு விடயம் ஒரு இடத்திற்கு அல்லது ஒரு மதத்திற்கு உரித்தானதாக சில பேர் அது அதிகாரிகளும் அல்ல அது அமைச்சு சார்ந்தவர்களும் அல்ல ஒரு சில பௌத்த துறவிகள் நடந்து கொள்கின்ற செயற்பாட்டின் காரணமாக இது தனிப்பட்ட ஒரு பௌத்த மதத்திற்கு சொந்தமானது அல்லது இனவாத ரீதியாக இது பார்க்கப்படுகிறது என்பதான ஒரு பிம்பம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது அதே பொத்துவில் பிரதேசத்திலும் கூட ஏற்கனவே யார் யாரெல்லாம் ஒரு இடம் சம்பந்தமாக பிழையான கருத்துக்களை உங்களிடம் சொன்னார்களோ அதிலே ஒரு பௌத்த துறவி இப்பொழுதும் சில இடங்களுக்கு சென்று அந்த இடம் தொல்லியலுக்கு சொந்தமானது என்பதாக எல்லாம் சில காரணங்களை காண்பித்து மக்களை குழப்புகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார் அண்மையில் கூட ஆத்திமுனை என்கின்ற ஒரு பிரதேசத்திலே இத்தகைய பிரச்சனை வருகிற போதும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்ற வகையிலே நான் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன் தொல்லியல் இடமாக இருந்தால் தொல்லியல் அதிகாரிகள் வாருங்கள் பிரதேச செயலகத்தில் உள்ள பிரதேச செயலாளர் அதிகாரிகள் சகிதம் அந்த மக்களுக்கும் தெரியப்படுத்தி அதனை தொல்லியல் இடமாக அடையாளம் கண்டால் அதனை நீங்கள் உடனடியாக அதை தொல்லியல் இடமாக பிரகடனப்படுத்துங்கள் என்று தெரிவித்திருந்தேன் மாறாக ஒரு பௌத்த துறவி சென்று அதை தொல்லியல் இடம் என்று உரிமை கோருவதற்கோ அல்லது அதனை பிரகடனப்படுத்துவதற்கான ஒரு யோசனையை முன்வைப்பதற்கோ அவர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன் அண்மையிலே ஆத்திமுனை பிரதேசம் பற்றியும் தொல்லியல் அதிகாரிகள் வந்தார்கள் பிரதேச செயலாளர் சகிதம் சில அதிகாரிகள் சென்றார்கள் மக்களையும் தெளிவுபடுத்தி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாம் முடித்திருக்கின்றோம் எனவே எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களிடம் நான் வேண்டுகோள் விடுக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த தொல்லியல் விடயங்களை தொல்லியல் அதிகாரிகள் கையாள்வதற்கான ஒரு வசதியை நீங்கள் ஏற்படுத்திக் கொடுங்கள் இதற்குள் மதச்சாயம் பூசப்படுவதற்கு ஒருபோதும் நீங்கள் இடமளிக்க கூடாது என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அது மாத்திரமல்லாமல் மேலும் ஒரு விடயம் என்னவென்றால் இந்த இலங்கையிலே தொல்லியல் இடங்கள் என்பவை வெறுமனே பௌத்த மதத்துக்கு மாத்திரம் உரியதல்ல இந்த நாட்டிலே வாழ்கின்ற இந்த நாட்டிலே வாழ்ந்த பூர்வீக குடிகளான சகல இனத்தையும் மதத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தொல்லியல் அடையாளங்கள் தொல்லியல் அகழ்வு ஆராய்ச்சியின் போது கிடைக்கப்படுகின்றன இங்கே இருக்கின்ற துரதிர்ஷ்டம் என்னவென்றால் இது எத்தகைய இனத்தினுடைய அடையாளம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய தொல்லியல் அதிகாரிகள் இல்லை தமிழ் சமூகம் தொடர்பாக இந்த நாட்டிற்கு வந்து இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் தொடர்பாக அராபியர்கள் தொடர்பாக அவர்களுடைய எச்சங்கள் தான் இவை என்று கண்டறியக்கூடிய தொல்லியல் அதிகாரிகளை சிறுபான்மை சமூகத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு பொறிமுறையை எமது கௌரவ அமைச்சர் அவர்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் அதேபோன்று வடக்கு கிழக்கில் உள்ள பல்கலைக்கழகங்களில் தொல்லியல் சார் டிப்ளோமா அதேபோன்று டிகிரி கற்கைஞர்களையும் நீங்கள் உருவாக்கி தொல்லியல் என்பது இந்த நாட்டினுடைய அனைத்து சமூகத்திற்கும் பொதுவானது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றும் நான் உங்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் கௌரவ ஸ்ரீதரன் எம்பி அவர்களும் கூறிய ஒரு விடயம் தான் அது அதனை நான் உங்களிடம் கோரிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இன்று அரச நிலத்தில் ஒரு பௌத்த கோயில் இருந்தால் அதற்கு ஒரு பூஜா ஒப்பு கொடுக்கப்படுகிறது ஆனால் அரச நிலத்தில் ஒரு கோயிலோ அல்லது ஒரு பள்ளிவாயலோ அல்லது ஒரு சர்ச்சோ இருக்கிற போது அவர்களுக்காக இந்த பூஜா ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை மாறாக நீங்கள் லீஸ் பண்ணுங்கள் என்று சொல்கிறார்கள் ஒரு சாதாரணமாக வழிபாட்டு தலம் நடத்துபவர்கள் இத்தனை வருடங்களுக்கு லீஸ் எடுப்பதற்கான பணம் எனவே தயவு செய்து
இப்பொழுது நான் அமைச்சரிடம் கேட்கின்றேன், இந்த வரவு செலவு திட்ட உரையில நீங்கள் இந்த விடயத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா இனத்தவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கும் ஒரு பூஜா ஒப்பு என்கின்ற விசேட ஒப்பினை நீங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். இறுதியாக பொத்துவில் பிரதேசத்தினுடைய சாராயம் பார் ஒன்று அமைக்கப்படுவதான ஒரு குற்றச்சாட்டை பலருமே இங்கே முன்வைத்தார்கள். எமது பிரதேசத்தில் உள்ள கோயில்கள், அதே போன்று பௌத்த ஆலயம், அதே போன்று அங்கே இருக்கின்ற அனைத்து பொது சமூகமும் இது சம்பந்தமான முறைப்பாடுகளை சொல்லி இருக்கின்றார்கள். நான் கௌரவ அமைச்சர் அவர்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், பௌத்த ஆலயங்களிலிருந்து, கோயிலிலிருந்து, பள்ளி வாயிலிருந்து ஒரு சாராயம் அமைக்க கடை திறக்கப்படுவது சம்பந்தமாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டால், நீங்கள் உங்களால் முடியுமாக இருந்தால் இவ்வாறான ஆலயங்களிலிருந்து 500 மீட்டர் அல்லது 1000 மீட்டருக்கு அப்பால் தான் இவ்வாறான சாராய கடைகள் திறக்க வேண்டும் என்பதால் ஒரு புதிய சட்டத்தை இயற்றுங்கள். ஏனென்றால் இவ்வாறான வழிபாட்டு தலங்களுக்கு அருகாமையில் இவ்வாறான கடைகள் அமைக்கப்படுவது என்பது நிச்சயமாக ஒரு மோசமான விளைவுகளை தரும். எனவே இவற்றை செயற்படுமாறு கூறி விடைபெறுகிறேன். நன்றி.